வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து உபயோகப்படுற பொருள் ஃபயர் ஆனிச்சுன்னா அது அதுலேருந்து நம்ம காத்துக்கொள்வது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பல தவறுகள் பண்ணுறதுனால வர விளைவுகள் தான் இது. அதனால் வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா, மெயினாக அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா, அவங்க வந்து அசால்ட்டாக வந்து விட்ட ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, மிக்சி சுவிட்சை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. மிக்சி சுவிட்சு வந்து என்னடா மிக்சி சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சதுனால இது மாதிரி ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து இங்கே அவங்க வீட்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, மிக்சி சுவிட்சு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வந்து காற்றோட்டமே இல்லாமல் வெறும் அப்படியே அடைஞ்சலாக இருக்குது. ரெண்டாவது குப்பைகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது மிக்சியோட ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ஆகிருந்துருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுருந்துருக்காங்க. அதை வந்து நைட்டு வந்து அவங்க கவனிக்காமல் விட்ட ஒரு விளைவுனால நைட் டைமில் வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஓவர் வோல்டேஜ்னால் நைட் டைமில் வந்து அதிகமாக வரும். ஓவர் வோல்டேஜ், லோ வோல்டேஜு, அது மாதிரி ப்ராப்ளம் வந்து அதிகம் வரும். அது மாதிரி டைமில் வந்து நீங்கள் மெயினாக வந்து எல்லா சுவிட்சையுமே மெயினாக ஆஃப் பண்ணிடணும். அந்த மெயினாக எல்லா சுவிட்சுனால் எந்த டிவி சுவிட்சாக இருந்தாலும் சரி, மிக்சி சுவிட்சாக இருந்தாலும் சரி, இது மாதிரி சுவிட்சுனால் மெயினாக வந்து ஆஃப் பண்ணிடணும். அதோட வீக்கான ஏதாவது பாயிண்ட் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சுவிட்சு வந்து உடனே வந்து உங்களுக்கு ஓவர் லோடு வரும்போது அது வீக்காக இருக்க டைமில் வந்து சுவிட்சு முதல் ஒன்று ஆன் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க சுவிட்சு மட்டும் ஆன் பண்ணி வச்சதுனால என்ன ஆயிடுச்சு, ஃபயர் ஆகிடுச்சு. இப்படி இடத்துல வந்து ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு. அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ரூம்குள்ளே இருக்காங்க, யாருக்குமே எதுவுமே தெரியல, ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கும். கேஸ் இருக்குது, எந்த ஒரு காற்றோட்ட வசதியே இல்லாமல் வச்சுருக்காங்க. அதுதான் பெரிய மைனஸே அவங்களுக்கு. அதனால் வந்து இது மாதிரி விளைவுகளை வந்து மெயினாக தவிர்க்காமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு பிளக் பாயிண்டில் உள்ளே சுவிட்சையும் ஒவ்வொரு சாக்கெட்லேயும் உள்ள சுவிட்சையும் நீங்கள் வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு படுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. மெயினானது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட சுவிட்சு வந்து ஆன் இருக்கணும். அதை தவிர்த்து மற்ற சுவிட்சு எல்லாமே நைட் டைமில் எல்லா சுவிட்சுமே ஆஃப் பண்ணியிருக்கா பார்த்துட்டு ஃபேன் சுவிட்சை ஓடு தான் அந்த சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து மெயினாக இது மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து மெயினாக இஎல்சிபி போட்டிருக்கேன். இஎல்சிபி தான் முக்கியமானது. மெயினாக இஎல்சிபி போடுங்க. இஎல்சிபி போட்டிங்கன்னா தான் உங்கள் வந்து சேஃப். இந்த வீட்டில் வந்து போட்டிருக்காங்க எம்சிபி பாக்ஸ்னால் போட்டிருக்காங்க. எம்சிபி வந்து ஒர்க் ஆகலை. எம்சிபியோட இஎல்சிபி போட்டிங்கன்னா உடனே ட்ரிப் ஆகிடும். இது மாதிரி தவறுகளை வந்து ஃபயர் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இஎல்சிபி தான் முக்கியமானது. இஎல்சிபி வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் மெயினாக வாங்கி போடுங்க. நல்ல எலக்ட்ரிஷனாக பக்கத்தில் உள்ள எலக்ட்ரிஷன் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள கூப்பிட்டு ஒவ்வொரு வீட்லேயுமே இஎல்சிபி போடுறது ரொம்ப சேஃப். அனைத்து வீட்லேயுமே இஎல்சிபி போட்டுருங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உபயோகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.